திருநாருடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்று. பேரானந்த பெருவாழ்வு தரும் குருவருளும் திருவருளும் கூடிய அற்புதமான பொது வாழ்வியல் சிந்தனை. அதுலேயும் ஒருத்தர் கேள்வி கேட்டுட்டாருங்க, சாமி இந்த பொது வாழ்வியல் சிந்தனைன்னு சொல்கிறீங்க, நீங்கள் சொல்கிறது எல்லாமே இந்து மதத்தை சார்ந்தே இருக்கே அப்படின்னு. ஆமாம் ஐயா, நெசந்தான், நாம் சொல்கிறது இந்து மத வழிபாட்டில், நான் வைணவ மதத்தை சார்ந்து வழிபாடு செய்கிறது அதே சனாதன தர்மத்தை போதிக்கக்கூடியது. சைவம் வைணவம் இரண்டையும் தொட்டு சொல்லக்கூடியதாக இருக்குது. ஏனைய மதங்களை பற்றி நம்ம போய் அங்கே போய் வழிபாட்டுகள் இயற்றியதில்லை. அதனால தான் புது வாழ்வியல்சனை சனாதன தர்மத்தை கடைபிடிக்கக்கூடிய, இந்து தர்மத்தை கடைபிடிக்கக்கூடிய இந்துக்கள் அனுசரிக்கக்கூடிய அவங்க தான் பெரும்பாலும் கேள்வி கேட்குறாங்க. அவங்களுக்கு சம்மந்தப்பட்டதாக பதில் சொல்லிக்கிட்டே வரோம். அதனால் பொது வாழ்வியல் சிந்தனை. ரைட்டு, ஒரு பெண்ணு வேலை கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி சந்தர்ப்பமாக பெருமாள் கோயிலுக்கு அம்பிகை கோயிலுக்கெல்லாம் போச்சு சொல்லி சொல்லியிருக்காங்க. சாமி எனக்கு ரோகிணி நட்சத்திரம் ரிஷபராசி அப்படின்னு சொல்லியிருந்தப்பில், ஏம்மா என்னம்மா அப்படின்னு, இந்த பெருமாள் கோயிலுக்கும் அம்மன் கோயிலுக்கும் போய் வழிபாடு பண்ண சொல்லியிருக்காங்க, நீங்கள் என்னடானா அரியலால் தேவி இல்லைன்னு போன பதிவில் சொல்லியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிடுது. நியாயமான உண்மை தான். இப்போது கோள்களில் அதிதேவதை பிரத்யதி தேவை என்று சொல்லக்கூடிய வரிசையை எடுத்து பார்த்தோம்னா, அதில் முதல்ல சூரிய பகவானுக்கு வழிபாடு செய்யணும்னா சிவபெருமானையும் வழிபாடு செய்யலாம், திருமாலையும் வழிபாடு செய்யலாம். அதே போல் கிரகங்களில் சந்திர பகவானுக்கு உரித்தான சிறப்புனா திருப்பதியை தான் சொல்லுவாங்க. திருப்பதி ஏழுமலையான் சந்திரன் சார்புடையவர். சரி, அடுத்தாறு போல் மதுரை மீனாட்சி புதன் சார்புடையவர். சார், கோள்கள்லாம் இப்படி தனித்தனியாக இருக்க நீங்கன்னா தொடர்பு படுத்த போய் இப்படி தொடர்பு படுத்துறீங்களேன்னு. அம்மா, உனக்கு பதவி வேணும். பதவியில் எப்போவுமே இருக்கிறாள் யாருன்னா மதுரை மீனாட்சி. அந்த அம்மா மதுரைக்காரங்க, மதுரையில் வசிக்கக்கூடியவங்க. அவங்க போய் கூடலழகரையும் கள்ளழகரையும் தரிசனம் பண்ணிவிட்டு புதன்கிழமையில் மதுரை மீனாட்சியை வழிபட சொல்லி சொல்லியிருக்காங்க. சார், சந்திரன் ஆதிக்கம் அதிகமாக இருக்க வேண்டுமே யாயின் திருமால் வழிபாடு அவசியம், அதே போல் அம்பிகை வழிபாடும் அவசியம். அப்போ தான் பதவி கிடைக்கும், படித்த பிள்ள வேலை கிடைக்கணுங்கிறதுக்காக அப்படி ஜாதகத்தில் குறிப்பு கொடுத்துருக்காங்க. ஆகையினால் அம்பிகை வழிபாடு செய்வது என்பதாலும் அதே போல் திருமால் வழிபாடு செய்வது என்பதாகவும் சந்திரனும் புதனும் ஆதிக்கம் பெற்றால் கண்டிப்பாக ராஜாங்கத்தில் பதவி உண்டு. ரொம்ப சிறப்பு. மகிழ்ச்சி, நன்றி, வணக்கம்.